டவுட்நெட் ஆப்பை இன்றே பதிவிறக்குங்கள். டவுட்நெட்டில் 6வது முதல் 12வது வகுப்பு வரை கணிதம், இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பாடங்கள் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தீர்வு காணலாம். அதுவும் தமிழில் தீர்வு பெறலாம். உங்கள் கேள்வியை புகைப்படம் மட்டும் எடுங்கள், அதனை கிராப் செய்யுங்கள், உடனடியாக அதற்கான வீடியோ தீர்வை பெற்றிடுங்கள். டவுட்நெட் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இது போன்ற பல வீடியோக்களை கண்டு மகிழுங்கள். Hi guys, kuduthirukka question vandhi, if the length and time period of an oscillating pendulum have errors of 2% and 5% respectively, what is the error in the estimate of g? So inga enna sollirukanga appdin patta vandhu, so nammalku vandha length and time period kana oscillating pendulum kana length and time period oda errors kuduthirukanga. So errors evlo appdin patta vandhu, length kana error vandhu 2% nu kuduthirukanga, and inga vandhu time period kana error vandhu 5% respectively appindra maari sollirukanga. So inga vandhu what is the error in the estimate of g? So g kana error edukkum bodhu nammalku vandhu ஃபைனலாக என்ன கிடைக்கும், ஜிக்கான எரர் என்ன கிடைக்கும் அப்படின்றது மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக வந்து நம்மளுக்கு லென்த்து, டைம் பீரியட் அண்ட் ஜி இதுக்கான ரிலேஷன்ஷிப், ஸோ இது மூணுக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு ஃபார்முலா இல்லை வந்து இது மூணும் ரிலேட் பண்ணுற ஒரு ரிலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தா வந்து டைம் பீரியட் டி இஸ் ஈக்குவல் டு 2π ✕√LG. ஸோ இதான் வந்து ஃபார்முலா. ஸோ இப்போ வந்து ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4π² ✕ LG கிடைக்கும். ஸோ இங்கே ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து இங்கே ஃபைனலாக கிடைக்கிறது வந்து எப்படி இருக்கும்னா எல் பை ஜியாக கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு ஜி தான் தேவை. ஸோ இங்கே ஸோ ஜி ஒரு சைடு வச்சுக்கிட்டா மற்ற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் இன்னொரு சைடு கொண்டு போயிட்டால் நம்மளுக்கு வந்து 4π² ✕ L/T² கிடைக்கும். ஸோ இப்போ வந்து எரர் பர்சன்டேஜ் எடுத்தால் நம்மளுக்கு வந்து ΔG/G ✕100 = ΔL/L ✕100 + 2 ✕ ΔT/T ✕100 கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ எரர் பர்சன்டேஜ் எடுத்தால் இந்த ஃபார்முலாக்கு ஸோ இப்படி கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு எரர் பர்சன்டேஜ் ஆஃப் லென்த் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கண்டா 2% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2% சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இங்கே வந்து எரர் பர்சன்டேஜ் ஆஃப் டைம் பீரியட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 5%ஆக சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், 2 ✕ 5%. ஸோ டோட்டலாக மல்டிப்ளை பண்ணால் 2% + 5 × 2 = 10% ஆயிரும். ஸோ 10% + 2% வந்து நம்மளுக்கு வந்து 12% கிடைக்குது. ஸோ இங்கே வந்து ஜிக்கான எரர் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தா வந்து 12% கிடைச்சிருக்கு. ஸோ இதான் நம்மளுக்கான ஃபைனல் ஆன்சர். தேங்க்யூ.